அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இந்த வருஷமும் ஆன்லைனில் தான் அட்மிஷன் நடக்க போகுது, அதுவும் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. சென்ற வருடம் பார்த்திங்கனாக்கா முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்காக சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலமாக ஒரே ஒரு விண்ணப்பம் மூலமாக ஆன்லைன்லேயே ஒரு கவுன்சிலிங் நடந்து அட்மிஷன் நடந்தது. இதை வந்து நான் பத்திரிகை எழுதல கட்டுரைகளிலும் தொலைக்காட்சியில் பேசும்போதும் பாராட்டி இந்த அரசும் அதை கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்திருந்தேன். அந்த வேண்டுகோள் படியே இந்த வருடம் அது தொடரும் என்கிற அறிவிப்பு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்குது. இதன்படி பார்த்திங்கனாக்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 143 அரசு கல்லூரிகள், 100,000 மேற்பட்ட இடங்கள் ஒரே விண்ணப்பம் மூலமாக மாணவர்கள் பயன்பெறலாம். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா அடித்தட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதே பார்த்திங்கனாக்கா சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், இவர்கள் தான் அதிகம் அதில் பயன்பெறுறவர்கள். அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற மாணவனோ மாணவியோ அங்கேருந்து ஒரு சென்னையில் இருக்கிற அரசு கல்லூரிக்காக விண்ணப்பம் வாங்க புறப்பட்டு வந்து செலவு பண்ணுறது, அண்டு பல நேரங்களில் கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த பெயரை வச்சு அது அரசு கல்வியாளர் கூட தெரியாது. உதாரணமாக பிரசிடென்சி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜுங்கிற நிறைய பேருக்கு தெரியாது, QMC கவர்மெண்ட் காலேஜுங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இந்த ஆன்லைன் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசு கல்லூரி பற்றிய விவரங்களும் அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற விவரங்களும் அழகாக துல்லியமாக பார்த்து அங்கே வீட்டில் இருந்தபடியே ஒரே ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக மாணவர்கள் இந்த வருஷம் அட்மிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயம். இதில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வருடம் என்ன சொல்கிறாங்க, மாணவர்கள் வசதிக்காக இந்த கவுன்சிலிங்கை மண்டல வாரியாக வேணால் கூட நடத்தலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ரீஜனல் பேட்டர்ன் இருக்கும். அந்தந்த ரீஜனில் இருக்கவங்க அப்படி பார்த்திங்கனாக்கா அந்தந்த ரீஜனில் இருந்த சேர்றதுக்காக ஆசைப்படுவாங்க வந்து. ஸோ அந்த மாதிரியும் செய்யலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குது. அண்டு லாஸ்ட் இயர் இவங்க அந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் ரேங்கிங் எப்படி போட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதில் இருக்கிற பல்வேறு படிப்புகளுக்கு அவங்க ப்ளஸ் டூவில் வாங்கின லாங்குவேஜஸை தவிர்த்துட்டு மற்ற 4 சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மார்க் ஆவரேஜ் எடுத்து அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் போட்டாங்க. அதாவது தமிழ் ஆங்கிலம் இருக்காது, மற்ற கோர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லப்படுற அந்த 4 சப்ஜெக்ட்ஸில் என்ன மாதிரியான மார்க்ஸ் வருதோ அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி அதை தான் ரேங்கிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. அதையே வந்து இன்னும் 2 பாடப்பிரிவுகளுக்கு சற்று வித்தியாசமாக செஞ்சாங்க. எப்படின்னா பிஏ தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து தமிழில் வாங்கின மதிப்பெண்ணை மட்டும் அடிப்படையாக வச்சு ரேங்கிங் போட்டாங்க. அதேமாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து அவங்க இங்கிலீஷில் மட்டும் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் வாங்கினாங்களோ அதை வச்சு ரேங்கிங் போட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான் இந்த தடவையும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வந்து விரைவில் உங்களுக்கு வந்து அநேகமாக ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ்க்கு வரத்துக்கு முன்னே கூட அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸை பொறுத்தவரையிலும் July 31st வந்தாகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆணையிட்டிருக்கிறதால CBSEயாக இருக்கட்டும் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இந்த July 31st ரிசல்ட்ஸை விட்டாகணும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வேகமாக செயல்படுறதால July 31st வரைக்குமே கூட வெயிட் பண்ணாமல் சற்று முன்னமே கூட அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ரிசல்ட்ஸ் வரதை ஒட்டி இந்த ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மினிமம் ஒரு 2 weeks கால அவகாசம் கொடுத்து தான் அட்மிஷன் நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் இந்த கவர்மெண்ட் காலேஜஸை பற்றி நான் இவ்வளோ விரிவாக சொல்லிகிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க, ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸை பொறுத்தவரையிலும் ஒரு காலேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் வாங்கணும். பெரும்பாலான ப்ரைவேட் காலேஜஸோட ஆன்லைன் சைட்ஸ் இப்போவே ஓப்பன் ஆகி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதட்டப்பட வேண்டாம், எப்போ மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்ஸ் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் முடியும். பட் இருந்தாலும் இப்போவே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தவரை இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு காலேஜ்லேயும் மோர் தென் ஒன் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருந்தாக்க
அதுக்கு மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் போடுறீங்க, திரும்ப பிஏ சோஷியாலஜி போடுறீங்கனாக்க ரெண்டு அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும் வந்து. ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தவரையிலும் என்ன வசதி அப்படின்னா, ஒரு காலத்தில் ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் ஒன்று ஒன்று தனித்தனி அப்ளிகேஷன் வாங்கினா பயங்கரமாக தேடி அலைஞ்சி திரிஞ்சு போயிட்டு இருக்கணும். இன்றைக்கி அது அவசியம் இல்லை, எல்லாருமே ஆன்லைனில் கொடுக்கறதால வீட்டில் இருந்தபடியே செய்யலாம், ஆனால் கட்டணம் தனித்தனியாக கட்டி ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்னோடய எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பல நேரங்களில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ப்ரைவேட் காலேஜை எய்ம் பண்ணிவிட்டு, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் எய்ம் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி வைப்போம். பிறகெல்லாம் பார்த்தா நமக்கு கார்டே வரல, இன்டர்வியூ வரல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அதுலேயும் சீட்டு கிடைக்காம வேறு இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டுட்டதால் லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிடுது வந்து. அதனால் தயவுசெய்து எப்போவுமே ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போடும்போது மோர் தென் ஒன் காலேஜுக்கு போட்டு வைங்க, குறைஞ்சது 4-5 காலேஜுக்கு போட்டு வைங்க, ஒவ்வொன்றிலையும் 1-க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ்க்கு போட்டு வைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சூழலில் வந்து பிகாமுக்கெலாம் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வருது, 0.5 மார்க் 1 மார்க்லாம் நமக்கு காம்படிஷனில் சீட்டு கிடைக்காம போகுது. அது இந்த வருடம் இருக்கிற ப்ளஸ் டூ எவல்யூஷன் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுங்கிறதே தெரியாத ஒரு சஸ்பென்ஸில் இருக்கிறதால இந்த வருஷம் நம்ம இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறந்தது. அதனால் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போடுறது ஒரு புறமும், ப்ரைவேட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் 1 வந்து மெரிட்டில் கிடச்சதுன்னா ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் தான் உங்களுக்கு இருக்கும் வந்து. பட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட கட்டணங்கிறது மிக மிக குறைவு, எல்லா எளிய மக்களும் படிக்கக்கூடிய ஒரு கட்டணம். நிறைய ரேர் கோர்சஸ்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்சியில் ஜியாலஜி இருக்குது, பிஎஸ்சி ஜியாலஜி இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரேர் கோர்சஸ்ஸு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் சைட்டில் உள்ளே போயிட்டு விரிவாக அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பல்கலைக்கழகம் இருக்குது. இப்போ மெராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அந்த சைட்ஸில் போயிட்டு ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதுக்கு ஒன்றுக்கு எலிஜிபிலிட்டி தனித்தனியாக இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ்னால் இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான், ப்ளஸ் டூவில் இந்த குரூப் இருந்தால் தான் சேர முடியுங்கிறது. அதெல்லாம் நீங்கள் இப்போவே பொறுமையாக ரிலாக்ஸாக சும்மா இருக்கும்போது பார்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணோடனே டக்குன்னு நம்மளோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது வசதியாக அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து என்ஜினியரிங் குரூப் நீங்கள் எடுத்திருந்தால் கூட என்ஜினியரிங்கில் இருக்கிற பல கோர்சஸ் அட்ராக்டிவ் கோர்சஸ் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே இருக்குது. உதாரணமாக ஒரு ஐடி வந்து பிடெக் ஐடி இருக்குது, அது பிஎஸ்சி ஐடியாக இருக்கா ஒரு பிசிஏவாக இருக்குது. பிடெக் பயோடெக்னாலஜி வந்து இங்கே பிஎஸ்சி பயோடெக்னாலஜியாக இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ்லாம் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட்டபிளாக பிஎஸ்சியில் இருக்குது. அதனால் நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நல்ல அட்ராக்டிவ் கோர்சஸ் இருக்கிற காரணத்தால் அதை பற்றி ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா நான் கால்ஃபர் பண்ணும்போது டக்குன்னு நம்ம வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த வருடமும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஆன்லைன் தான், சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக இருங்க. விளம்பரம் வரும்போது உரிய நேரத்தில் உரிய கோர்ஸுக்கு உரிய காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நீங்கள் மென்டார் ரமேஷ் பிரபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.